வணக்கம். போன வகுப்பில் இயலாறில் உள்ள திருக்குறள் பார்த்தோம். அதிலுள்ள மனப்படப்பாட்டு கொஸ்டின் ஆன்சர்லாம் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கேன். அது தர படிங்க. ஆஃபலி எக்ஸாமுக்கு இயலா ஒன்றுலேருந்து ஆறு வரை உண்டு. நீ ஏழாவது இயல் அல்ல உரைநடை பகுதி, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, இதை எழுதியவர் யாருன்னு சொன்னால் மாசு அண்ணாமலை. இந்த பேர் இவர் ஒரு பேராசிரியர். இந்த பேராசிரியர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலுக்கு வந்து தமிழக அரசினுடைய பரிசு பெற்றிருக்கார். இந்த இவர் எழுதிய இந்த நூலுக்கு எனது தமிழக அரசினுடைய பரிசு கிடச்சிருக்கு. அதே போல் இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள், அதுக்கு சர்வதேச அளவில் பரிசுகள் இவருக்கு கிடச்சிருக்கு. அவர் எழுத சின்ன சின்ன படங்கள், அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் பங்கு பெற்ற தலைவர்கள் பற்றியும் அந்த நடந்த போர்கள் பற்றியும் அந்த படங்கள் குறும்படங்கள் எடுத்தது சர்வதேச அளவில் இவருக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடச்சிருக்கு இந்த அண்ணாமலை அவருக்கு. இனி இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, நம்ம இந்திய விடுதலைக்காக இந்த இராணுவத்தினுடைய தமிழருடைய பங்கு மிக மிக முக்கியமானது, முக்கிய பங்காக இருந்தது. அதை பற்றி இனி நம்ம கீழே பார்ப்போம். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, விடுதலைக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது இந்திய தேசிய இராணுவம். இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். இந்த அமைப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க யாருன்னு சொன்னால் நம்முடைய தமிழர்கள் தான். இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்தவங்க நம்ம தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவம் படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. அதாவது விடுதலை போராட்டத்தை வந்தது மங்காமல், அதாவது அது வந்து அப்படியே நின்று போகாமல் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட இணைந்து பங்காற்றியவர்கள் நிறைய தமிழர்கள். அவங்க பங்கு என்ன என்பது பற்றி நம்ம இனி கீழே பார்க்க போகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட சேர்ந்து நிறைய தமிழர்கள் இந்திய விடுதலைக்காக போராடிருக்காங்க. தேசிய இராணுவத்தில் சேர்ந்து அதன் போராட்டம் பண்ணி விடுதலை கிடைச்சிது. அதில் வந்து உயிர் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பற்றியும் அவங்களுடைய தியாகத்தை பற்றியும் நம்ம கீழே பார்க்க போகிறோம். இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இரண்டாம் உலகப்போர் நடந்துட்டு இருக்குது. அப்போது 1942 பிப்ரவரி 15 ஆங்கில படைகள் வந்து எங்கள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தது. ஆங்கில படைகள் தான் ஜப்பானிட்ட சரணடைந்திருக்கு. அந்த இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். அந்த ஆங்கில படைகளில் யார் இருந்தால் இந்திய வீரர்களும் இருந்திருக்காங்க. சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கினார். இரண்டாம் உலகப்போர் நடந்துட்டுருக்கும்போது 1942 என்ன ஆங்கில படைகள் ஜப்பானியிடம் சரணடைந்தது. அந்த ஆங்கில படைகளில் இந்திய வீரர்களும் இருந்திருக்காங்க. அந்த வீரர்களை கொண்டு தான் ஜப்பானியர்கள் என்ன செய்திருக்காங்க, மோகன் சிங் என்பவருடைய தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. யாரை கொண்டு, ஆங்கிலேய படைகள், அந்த ஆங்கில படையில் இருந்த இந்திய வீரர்கள், அவங்கள வைத்து தான் ஒரு இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை ஜப்பானியர்கள் தொடங்கியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகியது. அக்காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். இந்த ஒரு இந்திய தேசிய இராணுவம் என்ற ஒரு படை உருவாக்கினாங்க. அந்த இந்திய தேசிய இராணுவத்து அந்த படைக்கு என்ன மக்களுடைய ஆதரவு பெருகிட்டே இருந்தது. நிறைய பேர் அதில் சேர்ந்துட்டே இருந்தாங்க. அப்போது தமிழகத்தில் இருந்து என்ன செய்யிருக்காங்க, மலேசியா பர்மாவுக்கு எல்லாம் என்ன செய்யிருக்காங்க, நிறைய பேர் பிழைப்புக்காக வேலைக்காக என்ன செய்யிருக்காங்க, போயிருக்காங்க. போனவங்க இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து சேர்ந்தாங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் ஒன்று தான் ஒற்றற்படை. இந்திய தேசிய இராணுவத்தில் பல தமிழர்கள் சேர்ந்தாங்க. அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவுக பேர் தான் ஒற்றற்படை. ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர்.
இப்போ ஜப்பானியர்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த தேச இராணுவத்தில் இருந்த வீரர்களில் ஒற்றற்படையில் இருந்தவங்களை, அது ஒரு பிரிவாக இருந்தவங்களை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவம் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி என்ன வேலை செய்யாங்க, என்ன எப்படி போர் நடக்குது என்பதை பற்றியெல்லாம் ஆராயதுக்கு ஒற்றர்களை என்ன செய்தாங்க, நீர்மூழ்கி கப்பல் வழியாக கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் அனுப்பினாங்க. சிலரை தரை வழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினர். ஒரு சிலரை என்ன செய்தாங்க, நீர்மூழ்கி கப்பல் வழியாக அனுப்பினாங்க. ஒரு சிலர் என்ன செய்தாங்க, தர வழியாக காடுகள் வழியாக அனுப்பினாங்க. இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பியது. அப்போது இவங்க இந்த ஒற்றர்கள் வந்து இங்கே வரும்போது அங்கே இந்தியாவில் இருந்த ஆங்கில இராணுவம் இவங்களை என்ன செய்தது, கைது செய்து கண்டுபிடிச்சி இவங்களை கைது செய்து சிலவங்களை சிறைக்கு அனுப்பியது. பலருக்கு என்ன செய்து மரண தண்டனை அளித்தது. பலருக்கு மரண தண்டனை, ஒரு சிலர் கைது செய்து சிறையில் போட்டாங்க, ஒரு சிலர் என்ன செய்தாங்க கொன்னிட்டாங்க. தூண்களாக இந்திய தேசிய இராணுவத்திற்கு தூண்களாக இருந்தவங்க யார், முக்கிய காரணமாக இருந்தவங்க யாருன்னு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். இந்த தூண்களாக தூணாக இருந்தவர் யாருன்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்றவர் யார், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவர் வந்து இந்த தேச இராணுவத்தின் பொறுப்பை ஏற்பதற்காக 91 நாள் என்ன செஞ்சிருக்காரு, நீர்மூழ்கி கப்பலையப்போ 3 மாதம் நம்ம நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனிலேருந்து எங்கே வந்தார், சிங்கப்பூர் வந்தார். 1943 ஜூலை மாதம் 6ஆம் நாள் பதவியேற்றார். இந்த தேச இராணுவத்தினுடைய பொறுப்பை ஏற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார். அவர் அந்த என்ன செய்தார், ஒரு மேடையில் பேசினார். அந்த பெரிய மாபெரும் இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனதிலும் பசுமரத்தாணி போல் பதிந்தது. அவர் சொன்ன டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று அவர் சொன்ன அந்த சொல்லானது எல்லாரும் மனசுலையும் என்னது ஆணி போல பதிந்து என்னது இருந்தது. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேச இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய இராணுவப்படை என்ன செய்து பிரித்தானிய அரசை எதிர்த்தது. அப்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேச இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். என்ன செய்தாங்க, இந்த பிரித்தானிய படையை இந்திய தேச இராணுவம் எதிர்த்த உடனே அப்போ நிறைய பேர் என்ன இதில் எதிர்க்கும்போது நிறைய இந்த பக்கமும் சாவு இருக்கும், அந்த பக்கமும் சாவு இருக்கும். அப்போது இதில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வீரர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் வீரர் இறந்துருவாங்க. அப்போ இன்னும் ஆட்கள் தேவைப்படுது. அப்போ என்ன செய்ய, தமிழகத்தில் வந்து பின்னும் படையை திரட்டினாங்க. இன்னும் நிறைய படையை திரட்டி அந்த திரட்டுக்கு எல்லா மொத்தத்து தமிழகத்திலேருந்து திரட்டின பெருமை யாரை சேருதுன்னா பசும்பொன் முத்து ராமலிங்கனாரை சேருது. தமிழகத்திலேருந்து பெரும்படையை திரட்டி இந்த தேசிய இராணுவத்தில் சேர்த்த பெருமை யாருக்கு சேருது, பசும்பொன் முத்து ராமலிங்கனருக்கு சேருது. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்த பொறுப்பை ஏற்றவர் யாருனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். மக்கள் படையை மக்களை உருவாக்க நிறைய பேரை சேர்த்தவர் யாருனா பசும்பொன் முத்து ராமலிங்கம். இந்த தேசிய இராணுவ படையினுடைய தலைவராக இருந்தவர் யாருனா தில்லா. இந்த பொறுப்பை அந்த இந்திய தேசிய இராணுவ படையின் பொறுப்பை ஏற்றவர் யார், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இப்போ மக்கள் எதிர்ப்பு நடக்கும்போது, போர் நடக்கும்போது ரெண்டு பக்கமும் அழி வரும். அப்போ ஆட்கள் தேவைப்படும். அந்த ஆட்களை தமிழகத்திலிருந்து திரட்டி சேர்த்தவர் யாருன்னு சொன்னால் பசும்பொன் முத்து ராமலிங்கனார். இந்திய தேச இராணுவத்தினுடைய படையினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் தில்லா. அப்போ இந்திய தேச இராணுவத்தின் இதயம் ஆத்மாவாக இருந்தவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். இதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்திய தேச இராணுவத்தில் நிறைய பேர் இருந்தவர் யார், தமிழர்கள் தான். தமிழர்கள் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்தது பெண்கள் மகளிர் படை உருவாக்கம். இந்திய தேசிய இராணுவத்தில் மகளிர், ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் இருந்தாங்க என்பதுக்கு இந்திய தேசிய இராணுவத்தில் இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. ஜான்சி ராணி என்பருடைய பெயரில் தான் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி. அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் மகளிரில் தலைவர் யாருன்னா டாக்டர் லட்சுமி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். ஆண்களிலையும் தமிழர்கள் தான் நிறைய பேர் பங்கேற்றனர். இந்த பெண்களுடைய படையிலையும் தமிழ் பெண்கள் தான் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. இவர்களில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். தலைவர் யார், டாக்டர் லட்சுமி.
அதில் வந்து சின்ன சின்ன தலைவர்களாக இருந்தவங்க யாரெல்லாம், ஜானகியும் ராஜாமணி அவர்களும். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். லட்சுமியும் சிதம்பரம் லோகநாதனும் இணைச்ச அமைச்சர்களாக இந்த தேச ராணுவ படையில் இருந்திருக்காங்க. சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள். சிறந்த பயிற்சி அளிப்பதற்காக, இராணுவத்தில் சிறந்த பயிற்சி அளிப்பதற்காக 45 இளைஞர்களை நேதாஜி இணைச்சாரு இந்த இது செலக்ட் பண்ணி அவங்கள அனுப்பினாங்க. தேர்ந்தெடுத்து அவங்கள இணைச்சிட்டாங்க, இந்த பயிற்சிக்கு அனுப்பினாங்க. அவர்களிலும் நிறைய பேர், 45 பேர்லையும் நிறைய பேர் யாராக இருந்திருக்காங்க, தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க. அதில் பயிற்சி பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார். இதில் பயிற்சி பெற்ற குறிப்பிடத்தக்கவர் யார், இந்த டோக்கியோக்கு சென்றவங்க, டோக்கி அனுப்பின சென்றவங்க யார், அதில் தலைவராக இருந்தவர் யார், கேப்டன் தாசன் அவர்கள் தான் இந்த இதில் தலைவராக இருந்த டோக்கியோக்கு தலைவராக இருந்தார். அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். அந்த கேப்டன் தாசன் தான் சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராகவும் அந்த தாசன் பணியாற்றியிருக்கார். 2 உலகப்போர் காலம். இந்திய தேச இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. இந்திய தேச இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிடந்து பர்மா வழியாக எங்கள் இந்தியாவுக்கு வந்தது. பர்மாவிலேருந்து என்னது இந்தியாவுக்கு வந்தது இந்திய தேசிய இராணுவம். தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சிலுக்கு கோபம் கொண்டார். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழினன் தான் ஆங்கிலர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். இப்போ இந்தியாவுக்கு என்ன வர்மா வழியாக இந்தியாவுக்கு இந்திய தேசிய இராணுவம் வந்தது. இப்போ தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சிலுக்கு கோபம் வந்தது. அவர் என்ன சொல்லார், மலேயாவில் உள்ள தமிழுடைய ரத்தம் நேதாஜிக்கு மூளை நினைச்சது கட்டியாக உறைஞ்சிட்டுது அப்படின்னு சொல்ல, உடனே சர்ச்சில் என்ன சொன்னார், இந்த நேதாஜி என்ன சொன்னார், தமிழோட இந்த தமிழர்கள் தான் ஆங்கிலர்களை அழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னார். சர்ச்சிலுக்கு கோபம் வந்து என்ன சொன்னார், அந்த நேதாஜிக்கு தலையில் மூளையில் இந்தியருடைய ரத்தம் வந்து தமிழருடைய ரத்தம் வந்து உறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது நேதாஜி என்ன சொன்னார், தமிழன்தான் ஆங்கிலர்களை அழிக்கும், இந்த தமிழ் மக்கள் தான் உங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கூறினார். 2 உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். இந்திய தேச இராணுவம் 1944 மார்ச் 18 அன்று ஆங்கிலரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 100,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் எய்தினர். 2 உலகப் போரில் பர்மாவில் நடந்த போரில் பர்மாவுக்கு முன்னாடியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. அதில் போர் நடந்து அது மிகவும் கொடூரமானதாக இருந்தது. இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 அன்று ஆங்கிலரை வென்று இந்தியாவுக்கில் மணிப்பூர் பகுதியில், அதாவது மொய்ராங் என்ற இடத்துல மூவண்ண கொடி இந்திய கொடியை ஏற்றியது. ஆனால் அந்த படையில் யாரெல்லாம் இருந்தாங்க, அமெரிக்கர்களும் ஆங்கிலர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி என்ன செய்யலை, நினைத்து நிற்கலை, நீடிக்கலை. இந்த போரில் எவ்வளோ பேர் கொண்டு இறந்துருக்காங்க பாரு, 100,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் எய்திருக்காங்க, வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்திலேருந்து சேர்ந்த தமிழர்களும் இந்தியர்களும் ஜப்பானியர்களுமாக 100,000 பேர் இணைச்சிருக்காங்க. 2 உலகப் போரில் இறந்துருக்காங்க. மரணம் பெரிதன்று. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45 சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். இந்திய தேசிய இராணுவத்திலேருந்து 18 இளைஞர்கள் நினைச்சிருக்காங்க. 1943-45 2 சென்னை சிறையில் 18 பேர் தூக்கிலிடப்பட்டனர்.
1944 பதினெட்டே வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். 18 வயதே ஆன ராமு என்பவர் 1944 தூக்கிலிடக்க முந்தின நாள் ராத்திரி நினைச்சிருக்கார், நான் உயிரை என்னுடைய உயிரை எடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக எந்த ஒரு பாவமும் செய்யலை, ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்த நாள் தூக்கிலிடப்பட்டிருக்கு. அதே போல் மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு கூறினார். அதே போல் மரண தண்டனை அடைக்கப்பட்ட அப்துல் காதரும், வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான். இவ்வளவோ போராடி உயிர் நீத்த தியாகிகளை விட நாங்கள் குறைந்தவங்க தான், அவங்க முழு நிலவு, நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவங்க தான் அப்படின்னு சொல்லி அப்துல் காதர் சொல்லியிருக்கார். இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேச ராணுவத்தினரின் பங்கினை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தனர். இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை தழுவினர். அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தங்கள் இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றும் போற்றுவது நம் கடமையாகும். இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதை நம்ம யாராலும் மறந்துவிட முடியாது. நம்முடைய தாயக நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தன்னுடைய இன்னுயிரையும் நம்ம நாட்டுக்காக இழந்திருக்காங்க. இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழுடைய பலர் வீரமரணம் அடைந்தாங்க. அவருடைய வீரத்தை நம்ம எல்லாரும் போற்றுவோம். அங்கே இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்கள் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டு பற்றையும் நம்ம என்றுமே போற்றி அது நம்முடைய கடமையாகும். அவங்க அந்த வீரர்களை நம்ம நினைத்து அவர்களை எனது நம்ம போற்ற வேண்டும். இது நம்முடைய தமிழருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. இனி ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கதை பார்ப்போம். ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இதை பார்ப்போம். இந்த கட்டத்தில் பாருங்க, நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பசும்பொன் முத்து ராமலிங்கனார். அப்படி சொன்னவர் யார்? பசும்பொன் முத்து ராமலிங்கன். ஒன்பது கேட்கலாம். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என கூறியவர் யாருன்னு கேட்டால் பசும்பொன் முத்து ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஒன்பது கேட்கலாம். அடுத்தது வான்படை பிரிவு. நம்ம ஏற்கனவே அதில் படித்தோம். 45 வீரர்களை தேர்ந்தெடுத்து நினைச்சிதாங்க நேதாஜி தலைமையில் தேர்ந்தெடுத்து டோக்கிக்கு அனுப்பினாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் அவங்கப்பட்ட கஷ்டத்தையும் அவங்கப்பட்ட தியாகத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். வான்படை பிரிவு. இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கெடட்ஸ். நினச்சிருக்காங்க இந்திய தேச இராணுவத்திலேருந்து 45 வீரர்களை நேதாஜி தேர்வு செய்து வான்படை தாக்குதலுக்காக அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கெடட்ஸ். டோக்கியோ கெடட்ஸ் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் ஆன்சராகும். இது டோக்கியோ கெடட்ஸ் குறிப்பு வரைகன்னு கேட்டால் இந்திய தேச இராணுவத்திலிருந்து 45 வீரர்கள் எங்கது நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கு பயிற்சி பெறுவதற்கு ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவுக்கு பெயர் தான் டோக்கியோ கெடட்ஸ். போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. இந்த 45 வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டாச்சு. ஜப்பானில் இந்த மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அவங்க போகிறது போர் நடந்துகிட்டு இருக்கனால அவங்க போகிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது.
அவங்க எப்படி போயிருக்காங்க, பர்மாவில் இருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயா மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் அறைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானின் கியூசு தீவை அடைந்தனர். அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு எனது போயிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க டோக்கியோ செல்வதற்கு செல்வது மிக ஒரு பெரிய சவாலாக இருந்து பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அடுத்த படகு வழியாக தப்பி சென்று அங்கேருந்து ஒரு கப்பலில் ஒன்று ஏறி அந்த அலை சீரக்கூடிய அலையில் சிக்கி தவிச்சு அதுக்கப்புறம் ஜப்பான் உள்ள ஒரு தீவை அடைந்து கியூசி என்ற ஒரு தீவை அடைந்து அந்த தீவு யாருக்கு கையில் இருந்தது, கடற்படையுடைய வசம் இருந்தது. அங்கே போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு பயிற்சி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. காலை 5 மணிக்கு எழுந்து 3 கால் தூரம் ஓட வேண்டும். விடிய காலம் 5 மணிக்கு எழும்பி ஓடணும். அப்போது குளிர் வந்து சுழியத்திற்கு கீழே இருக்கும், அதாவது சீரோக்கு கீழே இருக்கும். சுழியானா சீரோ, சீரோக்கே கீழே இருக்கும். உதடுகள் வெடித்து பனி வரும்போது பயங்கர குளிராக இருக்கும்போது உதடுகள் என்ன செய்யும், வெடித்து என்ன வெடித்து என்ன செய்ய ரத்தம் வரும். அதை வலி தாங்க முடியாது. பனி புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள். 3 கால் தூரம் ஓடியதும் 5 நிமிடங்கள் ஓய்வு. பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்து கொண்டு அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும். அப்போ அந்த பயிற்சி மான்படை பயிற்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகு என்ன சொன்ன விடியகால 5 மணிக்கு எழும்பி 3 கால் தூரம் ஓடணும். அந்த குளிர் எவ்வளோ இருந்தது, சுழியத்திற்கு அதாவது சீரோக்கே கீழே இருந்தது. அப்போ நான் சுண்டெல்லாம் வெடித்து விரத்தம் வரும், அது இப்படி வலி தாங்க முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு அந்த ஓடிட்டு வந்த பிறகு அவங்க 5 நிமிஷம்தான் ரெஸ்ட் எடுக்க முடியும், ஓய்வு எடுக்க முடியும். பிறகு என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்து கொண்டு அவசரமாக குளித்து நினைச்சா தயாராகி வர வேண்டும். இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு படப்படான குளிச்சு தயாராகி அடுத்த பயிற்சிக்கு போக வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இந்திய தேசிய இராணுவத்தில் வீரர்கள் தன்னல மற்ற தியாகத்தினால்தான் இன்னைக்கு விடுதலை வாங்கி தந்தாங்க. அவங்க தியாகம் நம்ம போற்றுதற்கு உரியது. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பசும்பொன் அவருடைய மடல்ல இருந்து இதழ் 8 ஜனவரி 2018 பக்கம் வந்து 14-16 இந்த டோக்கியோ கடல் கடட்ஸ் வான்படை பிரிவேண்ட பகுதியை எடுத்திருக்காங்க. நேதாஜியின் பொன்மொழி. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். அநீதிக்கும் தவறான செயலுக்கும் மனம் என்ன செய்யக்கூடாது, ஒத்துழைக்கக்கூடாது. அப்படி ஒத்துழைத்தனா அது மிகப்பெரிய குற்றம். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். நல்ல வாழ்வை தரணும். எந்த ஒரு கெட்ட செயல்களுக்கும் அநீதிக்கோ எதுக்குமே ஈடுபடக்கூடாது. எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிக சிறந்த நற்குணமாகும். எந்த விலை கொடுத்தனாலும் சமத்துவமாக செயல்பட வேண்டும். ஒரு ஆளை பிடிச்சி ஒரு ஆளை பிடிக்காமே அப்படி எதிராக அநீதிக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யார், நேதாஜி. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். இருண்ட நேரங்களில் என்ன வாழ கற்றுக்கொள். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அது விடியல் வேணும்னா கட்டாயம் இருட்டில் இருந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். விடியல் வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு நம்ம நல்லா கஷ்டப்படணும் பிந்தி நல்லா இருப்போம். அதனால் வைகரை பொழுது அதாவது வெளிச்சம் வேணும்னு சொன்னால் இருட்டில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சொல்லார். அவருடைய பொன்மொழி இது. நேதாஜியின் இன்னொரு பொன்மொழி இருக்கு. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறையும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். நம்மளுக்கு எந்த ஒரு செயலை செய்யணாலும் ஈஸியாக ஒரு பலன் இதுக்கு இன்பம் கிடைக்காது, ஈஸியாக அதுக்கு பலன் கிடைக்காது. கஷ்டப்படணும், துன்பப்படணும். துன்பப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்யும், இன்பம் கிடைக்கும். அதனால் அதற்கு விலை உண்டு. அதற்கான விலை எனது துன்பமும் தியாகம் தான். எந்த ஒரு இதுக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் வேணும், மனநிறை வேணும்னா துன்பப்படணும். அந்த துன்பமும் தியாகமும் பட்டால் தான் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, நேதாஜி சொல்லியிருக்கார். அவருடைய பொன்மொழி இதுவும். இவ்வளோதான் நம்ம பார்த்து பாடம். ஏன் இதில் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது. குருவினா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் புக் பேக்கில் குருவினா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர். இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிட தகுந்த தமிழக வீரர்கள் யாவர்? அது அங்கங்கேயா இருக்குது. ராமு அப்துல் காதர், அதுக்கடுத்தது ஜான்சி, கேப்டன் தாசன், லட்சுமி, லோகநாதன்,
ஜானகி, ராஜாமணி, ஜான்சி ராணி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்கேயா இருக்குது, லட்சுமி, ஜானகி, ராஜாமணி, தாசன், அடுத்தது ராமு, அப்துல் காதர், இப்படி நிறைய அங்கங்கேயா இருக்குது. நீங்கள் இங்கே இங்கே புக்கில் அடையப்படுத்தீங்கன்னா அங்கங்கேயா இருக்குது, அப்துல் காதர், ராமு, தாசன், சிதம்பரம், லோகநாதன், கேப்டன் லட்சுமி, ராஜாமணி, ஜானகி, இவ்வளத்தையும் அடையப்படுத்திடுங்க. இல்லை கோனாரில் படிச்சிங்கன்னா பக்கம் 253 இருக்குது, கோனாரில் 253 பக்கத்தில் இருக்குது, அதை நினைச்சிருங்க, அதில் படித்து படிச்சிடுங்க. அடுத்த செகண்டு குருவினா செகண்ட் உள்ளது. ரெண்டாவது கொஸ்டின், தாய் நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஏ, இந்திய நாட்டுக்காக தாய் நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் நீ எந்த பணியை தேர்ந்தெடுப்பா? ஏன் இது ஓனாகவும் எழுதலாம், இல்லது நான் வந்து இந்தது போலீஸு அல்லது இராணுவ பணியை தேர்ந்தெடுப்பேனோ அல்லது இந்தது காவலர் பணியை தேர்ந்தெடுப்பனோ ஏதாவது ஒரு பணியை எடுக்கணும், அது ஏன் நீ அதை தேர்ந்தெடுத்தா அப்படின்னு அதுக்கு விளக்கமும் கொடுக்கணும். இது வந்து கோனாரில் 253 ஓனாகவும் எழுதலாம், உனக்கு சொந்த இதுலேயும் எழுதலாம், அல்லது கோனாரில் 253 பக்கத்தில் இருக்குது, அதை படிச்சிடுங்க. கோனார் 253 இருக்குது, படிச்சிடுங்க. அடுத்தது ஏழாவது குருவினால் ஏழாவது கொஸ்டின் வந்து, டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது? டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது? டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது? இந்த பேஜ் நம்பர் 183 பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் 183 தூண்களாக திகழ்ந்தவர் என்ற தலைப்பில் அந்த ஹெட்டிங்கு கீழே 5வது லைனில் இருக்குது பாருங்கள். 1943 ஜூலை மாதம் 9வது நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற போர் முழக்கம் செய்தவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என செல்லுங்கள் என்று முழக்கம் செய்தவர் யாருன்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கிட்ட எழுதிடுங்க, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அதுக்கு எப்போது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டது, எப்போது? 1943 ஜூலை மாதம் 9வது நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார் அப்படின்னு எழுதணும். அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின், குறிப்பு வரைக டோக்கியோ கடட்ஸ், குறிப்பு வரைக டோக்கியோ கடட்ஸ், 183 வான்படை பிரிவில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக, வான்படை பிரிவில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக. அடுத்தது நெடுவினா, இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. இது கோனார் 254 இருக்குது, கோனார் 254 பார்த்து படிச்சுடுங்க. புக்கில்னா அங்கங்கேயே அழைப்படுத்தணும், இது கோனாரில் இருக்குது 254. இப்போது 2-3 2 மார்க் கொஸ்டினும் 1 4 மார்க் கொஸ்டினும் 1 8 மார்க் கொஸ்டின் இருக்குது, எல்லாத்தையும் தரவாக படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த கிளாஸில் நான் கேட்பேன். நன்றி, வணக்கம்.